வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின். நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யும். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள். வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் .blogspot.com டைப் செய்யும், அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ வெளியிடும் நாள் 15 அக்டோபர் 2024. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சொத்துக்கு எதிரான கடன், அதாவது அடமான கடன் சொல்லுவாங்க, அதாவது லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து லேப், எல்ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சொத்துக்கு எதிரான கடன் கொடுக்குறாங்களே, அடமான கடன், அது வந்து நம்ம நினச்சிடோன்னா அதனுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருந்தது, அவங்க எவ்வளவு லோன் கொடுத்துருக்காங்க, சந்தையில் அவங்களுடைய பங்கு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம நினச்சிடோம். ஷார்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். தனித்தனி வீடியோவை தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம நினச்சிடோம் வீட்டு நிதி நிறுவனங்கள், அதாவது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸை பற்றி பார்க்க போகிறோம். நிதி ஆண்டு, அதாவது பொதுவாக நார்மலாக வந்து ஒரு சர்வே மாதிரி, ஒரு ரிப்போர்ட் மாதிரி நம்ம எடுக்கணும்னா அதனுடைய பேஸை ஒரு 5 வருடங்கள் நம்ம எடுத்து பார்ப்போம். அதுபடி இதில் வந்து நம்ம 5 வருடங்களுக்கு எடுத்து பார்த்துருக்கோம். நிதி ஆண்டு ஃபைனான்ஷியல் 2019 2024 வீட்டு நிதி நிறுவனங்கள் எப்படி செயல்பாடு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2024 அவர்கள் சந்தையில் 18.6% கடன் கொடுத்திருந்தார்கள். அதாவது என்னென்னா, இப்போ அடமான கடன், நம்ம இப்போ அடமான கடன் மட்டும்தான் பற்றி பேசுகிறோம், மற்ற கடனை பற்றி நம்ம பேசுகிறது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் அடமான கடன் கொடுத்துருக்காங்களே, அதில் 100 பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஹவுசிங் ஃபைனான்ஸ் 18.6, அதாவது 18.5 பேர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அதில் ரவுண்டாக 19 வச்சுக்கலாம். ஸோ 19 பேர் வந்து இவங்க கிட்ட ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லேருந்து அடமான கடன் வாங்கியிருக்காங்க. 2019 நிதியாண்டில் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்களுடைய அவங்க இது கொடுத்துருந்தது, கடன் கொடுத்துருந்தது 1,21,130 கோடியிலிருந்து 2024 நிதியாண்டில் அது வந்து 2,03,830 கோடியாக வளர்ச்சி அடைந்து உள்ளனர். அது வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த வளர்ச்சி விகிதம் எவ்வளவு பெர்சன்டேஜில் சொல்லப்போனால், அவர்களின் கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம், அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற அந்த ஆவரேஜ் ஆனுவல் குரோத் ரேட், அதாவது சராசரி ஆண்டு வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு பார்க்க போனால், 2019 to 2024 வரைக்கும் அதனுடைய அவங்களுடைய சராசரி வளர்ச்சி விகிதம் வந்து 10.9% ஆகும். வேலாயுதம் அஸ்வின் 8122241462 நண்பா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா. லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும். அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்து பயனடையலாம். நன்றி, வணக்கம். சார், இதெல்லாம் வந்து பேங்கிங் எக்ஸாமில் உள்ளவங்களுக்கு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது பேசினா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் உங்களுக்கு.